ஒளியல் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா செவன்த் நியூ புக்கில் மூன்றாவது பருவத்தில் பேஜ் நம்பர் வந்து ஒன்றில் வந்து இருக்குது டோட்டலாக ஒரு எழுபது கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு மிகவும் அவசியமானது ஆன்சர் வந்து சூரிய ஒளி இரண்டாவது கொஷின் தாவரங்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை எனும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி சூரிய ஒளி காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு புவியில் உள்ள நீர் மூன்றாவது கொஷின் ஒளியை உமிழும் பொருட்கள் டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து ஒளி மூலங்கள் நான்கு ஒளி மூலங்களின் வகைகள் ஆன்சர் வந்து இரண்டு வகை வந்திருக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏபி சரி இயற்கை ஒளி மூலம் செயற்கை ஒளி மூலம் ஐந்தாவது கொஷின் இயற்கை ஒளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து சூரியன் ஆறாவது கொஷின் சில உயிரினங்களும் ஒளியை உமிழும் தன்மையை பெற்றிருக்கின்றன இப்பண்பு உயிரினங்களின் தேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து உயிரி ஒளிர்தல் ஏழாவது கொஷின் இயற்கையாகவே ஒளியை உமிழ்பவை ஆன்சர் வந்து இவை அனைத்தும் மின்மினி பூச்சி ஜெல்லி மீன் சில ஆழ்கடல் தாவரங்கள் சில நுண்ணுயிர்கள் எட்டாவது கொஷின் செயற்கை ஒளி மூலங்களுக்கு உதாரணம் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி எரியும் மெழுகுவர்த்தி சுடர் எரி விளக்கு நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு ஒன்பதாவது கொஷின் எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து படுகதிர் பத்தாவது கொஷின் எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர் டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து எதிரொலிப்பு கதிர் பதினொன்று ஒளியின் அடிப்படை பண்புகள் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி ஒளியின் நேர்கோட்டு பண்பு ஒளியின் எதிரொலித்தல் பண்பு ஒளியின் வேகம் பொருள்களோடு ஒளியின் செயல்பாடு நிறமாலை பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஒளியின் முக்கியமான பண்புகளில் ஒன்று ஆன்சர் வந்து நேர்கோட்டு பண்பு பதிமூணு ஒளி காட்சி மற்றும் ஒளியில் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் ஒளியுடன் கூடிய சோதனையை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞரும் இவரே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அல் அசன் அயத்தம் பதினான்கு ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிய உதவும் எளிமையான ஒரு கருவி ஆன்சர் வந்து ஊசி துளை காமிரா பதினைந்து ஊசி துளை காமிராவின் பயன்கள் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் காமிராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசித்துளை காமிரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டது இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி என்று பெயர் நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்பட்டது பதினாறு படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கும் இடையே உள்ள கோணம் ஆன்சர் வந்து படுகோணம் பதினேழு எதிரொலிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் ஆன்சர் வந்து எதிரொலிப்பு கோணம் பதினெட்டு எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகிறதோ அப்புள்ளி எனப்படும் ஆன்சர் வந்து படுகதிர் இதுக்கு வந்து ஆப்ஷன் டீன் வந்து ஆன்சர் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அது சி அப்படின்னு மாற்றிக்கோங்க எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகிறதோ அப்புள்ளி படுகதிர் எனப்படும் பத்தொம்பது படுப்புள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து குத்துக்கோடு இது பட்டுப்புள்ளி அப்படின்னு இருந்துச்சு படுப்புள்ளி படுப்புள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு குத்துக்கோடு எனப்படும் இருபதாவது கொஷின் ஒளியின் எதிரொளிப்பு விதிகள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்கள் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் அதாவது ஐ இவல் டு ஆர் படுகதிர் குத்துக்கோடு மற்றும் எதிரொளிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் இருபத்தி ஒன்று பெரிஸ்கோப் எந்த படி செயல்படுகிறது ஆன்சர் வந்து எதிரொலிப்பு இருபத்தி இரண்டு வெட்டிடத்தில் ஒளியானது நொடிக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவு செல்லும் ஆன்சர் வந்து மூன்று லட்சம் கிலோமீட்டர் இருபத்தி மூணு ஒளியை முழுவதும் தன் வழியை அனுமதிக்கும் பொருள்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து ஒளி ஊடுருவும் பொருள்கள் இருபத்தி நான்கு ஒளி ஊடுருவும் பொருள்களுக்கு உதாரணம் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் கண் கண்ணாடிகள் தூய கண்ணாடி குவலை தூய நீர் பேருந்தின் முகப்பு கண்ணாடி இருபத்தி ஐந்து ஒளியை பகுதியாக தன் வழியே செல்ல அனுமதிக்கும் போல்கள் எனப்படும் ஆன்சர் வந்து பகுதி ஊடுருவும் போல்கள் இருபத்தாறு கூற்று காரணம் கூற்று சொரசொரப்பான ஜன்னல் கண்ணாடியின் பின்புறம் நிற்கும் ஒருவரின் பிம்பத்தை தெளிவாக நம்மால் காண இயலாது காரணம் ஏனெனில் சுரசுரப்பான கண்ணாடி அவரிடமிருந்து வரும் ஒளியின் ஒரு பகுதியை மட்டுமே அனுமதிக்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி இருபத்தி ஏழு ஒளியை தன் வழியே முழுவதுமாக அனுமதிக்காத பொருள்கள் டேஸ் எனப்படும் ஒளி ஊடுருவா பொருள்கள் ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு ஒளி ஊடுருவா பொருள்களுக்கு உதாரணம் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் கட்டிட சுவர் கெட்டி அட்டை கல் இருபத்தி ஒம்பது நிழலின் பண்புகள் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஏ பாருங்கள் எல்லா பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை ஒளி ஊடுருவா பொருட்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன நிழல்கள் எப்பொழுதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் உருவாகும் ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழல் எப்பொழுதும் கருமையாகவே தோன்றும் ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும் ஒரு பொருளின் நிழலானது ஒரு பொருளின் நிழலின் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு பொருள் மற்றும் திரைக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்துள்ளது ஒளியின் முன்னிலையில் ஏதேனும் ஒரு வானியல் பொருள் பகுதியாகவோ முழுவதுமாகவோ மற்றொரு வானியல் பொருளால் மறைக்கப்படும் போது டேஸ் தோன்றுகிறது ஆன்சர் வந்து கிரகணம் முப்பத்தி ஒன்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது டேஸ் நிகழ்கிறது ஆன்சர் வந்து சூரிய கிரகணம் முப்பத்தி இரண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும்போது டேஸ் நிகழ்கிறது ஆன்சர் வந்து சந்திரகிரகணம் முப்பத்தி மூணு ஒளியிலை என்பது எந்த தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனம் ஆன்சர் வந்து முழு அக எதிரொலிப்பு முப்பத்தி நான்கு ஒளி இலையின் பயன்பாடுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஆப்ஷனையே பாருங்கள் ஒளி சமிக்கைகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குறைவான நேரத்தில் மிகுந்த ஆற்றல் இழப்பு இல்லாமல் அனுப்ப உதவுகிறது கேபிள் தொலை தொடர்பில் பயன்படுகிறது அகன்ற அள அலைவரிசை தொடர்பு சாதனங்களில் பயன்படுகிறது முப்பத்தி ஐந்து கூற்று ஒன்று ஊசி துளை காமிராவில் பெறப்படும் பிம்பம் தலைகிலானது ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று ஒன்று ரெண்டு சரி முப்பத்தி ஆறு சமதலாடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்கள் சமதலாடியில் தோன்றும் பிம்பம் நேரானது சமதலாடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம் இது பார்த்திங்கன்னா மெய் மெய் பிம்பம் என்பது தவறு ஏன்னா புக்கிலேயே ஒரு இடத்துல வந்து தவறாக கொடுத்துருக்காங்க மெய் பிம்பம்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாய பிம்பம் அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ புத்தகத்திலே மெய் பிம்பம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு இடத்துல சரியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அதனால் இதை வந்து மாய பிம்பம்னு எழுதிக்கோங்க சமதலாடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும் சமதலாடியில் சமதலாடியில் இருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம் சமதலாடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும் ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இந்த மெய் பிம்பத்தை வந்து மாய பிம்பமாக மாற்றிக்கோங்க முப்பத்தி ஏழு ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி மெய் பிம்பம் ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் பார்த்திங்கன்னா மெய் பிம்பம் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம் தலையில் பிம்பம் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன ஆன்சர் வந்து அனைத்தும் சரி சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸு பார்த்து வச்சுக்கோங்க முப்பத்தி ஒம்பது ஒளி என்பது டேஸ் ஒரு வடிவம் ஆன்சர் வந்து ஆற்றல் நாற்பதாவது குஷின் கண்ணூர் ஒளியின் அலைநில நெடுக்கம் ஆன்சர் வந்து நானூறு டு எழுநூறு நேனோமீட்டர் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்று ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும்போது மற்றொரு சமதள பரப்பின் வழியே ஏழு வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு எனப்படும் ஆன்சர் வந்து நிறப்பிரிகை நாற்பத்தி இரண்டு நிறப்பிரிகையின் மூலம் பெறப்படும் நிறங்கள் டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து நிறத்தொகுப்பு நாற்பத்தி மூணு அறிவியல் அறிஞர் நியூட்டன் பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பு ஒன்றை உருவாக்கினார் இந்த அமைப்பு டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து நியூட்டன் வட்டு ஆப்ஷன் சி நாற்பத்தி நான்கு முதன்மை நிறங்கள் யாவை ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சிவப்பு பச்சை நீளம் இரண்டாம் நிலை நிறங்கள் யாவை ஆன்சர் வந்து இவை அனைத்தும் மெஜந்தா சயான் மஞ்சள் மெஜெந்தானா சிவப்பு ப்ளஸ் நீளம் சேர்ந்தது தான் மெஜெந்தா சயான் வந்து நீளம் ப்ளஸ் பச்சை மஞ்சள் வந்து பச்சை ப்ளஸ் சிவப்பு நாற்பத்தி ஆறு முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும்போது டேஸ் நிறம் கிடைக்கிறது ஆன்சர் வந்து வெள்ளை அதாவது முதன்மை நிறங்கள் அப்படின்னா சிவப்பு பச்சை நீளம் நாற்பத்தி ஏழு நன்கு ஒளியை தரும் மூலம் எது ஆன்சர் வந்து சந்திரன் நாற்பத்தி எட்டு செயற்கை ஒளியை உமிழும் ஒளி மூலங்களின் வகைகள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரி வெப்ப ஒளி மூலங்கள் வாய்விறக்க ஒளி மூலங்கள் நாற்பத்தி ஒம்பது வெப்ப ஒளி மூலங்களுக்கு உதாரணம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏபி சரி எரியும் மெழுகுவர்த்தி வெண்சுடர் எரி விளக்கு இது இரண்டுமே வெப்ப ஒளி மூலங்களுக்கு உதாரணம் ஐம்பதாவது கொஷின் வாய்விறக்க ஒளி மூலங்களுக்கு உதாரணம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏபி சரி நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு இது ரெண்டுமே வாய்விறக்க ஒளி மூலங்களுக்கு உதாரணம் ஐம்பத்தி ஒன்று வீட்டில் பயன்படுத்தப்படும் குழல் விளக்கின் உட்பகுதியில் பூசப்பட்டிருப்பது ஆன்சர் வந்து லித்தியம் ஐம்பத்தி இரண்டு கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஹல் அசன் அயத்தம் ஐம்பத்தி மூணு அதிக அலைநீளம் கொண்ட நிறம் ஆன்சர் வந்து சிவப்பு ஐம்பத்தி நான்கு குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஆன்சர் வந்து ஓதா ஐம்பத்தி ஐந்து கண்ணூர் ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை ஆன்சர் வந்து வெள்ளை ஐம்பத்தாறு நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் எத்தனை வண்ணங்களை உள்ளடக்கியது ஆன்சர் வந்து ஏழு ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஏழு ஒளியானது எப்பொழுதும் டேஸ் செல்லும் இந்த பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நேர்கோட்டில் எதிரொலிப்பு ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டையில் செல்லும் இந்த பண்பு வந்து எதிரொலிப்பு என அழைக்கப்படுகிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன டவுட் இருக்குது ஐம்பத்தி எட்டு ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது ஐம்பத்தி ஒம்பது டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது ஆன்சர் வந்து கண்ணாடி ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும் ஆனால் மரமேசையின் பரப்பில் பார்க்க இயலாது ஏனெனில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒழுங்கான எதிரொளிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொளிப்பு மரமேசையில் நடைபெறுகிறது அறுபத்தி இரண்டு பின்வருவனவற்றில் எது எந்த பகுதி ஒளி ஊடுருவும் பொருள் ஆன்சர் வந்து மேகம் அறுபத்தி மூணு ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது அறுபத்தி நான்கு கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் ஆன்சர் வந்து சமதல் ஆடி அறுபத்தி ஐந்து சிவராஜன் ஒரு மீட்டர் அளவுகோலை காலை ஏழு மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான் நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி காலையில் தோன்றிய நிழலை விட குறைவான நீளம் கொண்டது அறுபத்தி ஆறு ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஏழு பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சரியானது வந்து ஆப்ஷன் இ ஒளி நேர்கோட்டில் செல்கிறது ஒளி ஊடுருவாப் பொருள்கள் ஒளியை தன் வழியை அனுமதிப்பதில்லை அறுபத்தி எட்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஐ அதாவது இவை அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் நேரான மாய பிம்பம் ஆகும் ஒழுங்கான எதிரொலிப்பானது பொருட்களை காண உதவுகிறது ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை ஒழுங்கான எதிரொலிப்பு அடைகிறது சூரிய ஒளியானது ஏழு வண்ணங்களின் கலவையாகும் ஒரு வெள்ளொளியானது ஏழு வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும் சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்களை பெற்று பிரதிபலிக்க செய்கிறது முப்பட்டகத்தின் முப்பட்டகத்தினை பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம் சொரசொரப்பான பரப்பின் மேல் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுகிறது ஆன்சர் வந்து அனைத்துமே வந்து சரி அறுபத்தி ஒம்பது சரியாக தவறாக தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஆப்ஷனையே பாருங்கள் ஆடியின் முன் நிற்கும்போது உன் வழக்கையின் பிம்பமும் இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கிறது இது வந்து தவறு ஸோ அதுக்கு நேராகவே நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம் சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் நிரப்பிரை அடைந்து வானவில் தோன்றுகிறது இது வந்து சரி சமதலாடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது எனவே பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பமும் இடவள மாற்றம் அடைகிறது ஆன்சர் வந்து சரி சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது சரி புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது அதுவும் வந்து சரி ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பமாகும் அதுவும் தவறு ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம் தவறு சமதலாடியில் தோன்றும் பிம்பம் தலையில் மாற்றம் அடைகிறது அதுவும் தவறு சமதலாடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருளாகும் சரி ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும் தவறு நம்மை இருக்கும் பொருட்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம் ஆன்சர் வந்து சரி ஒரு வெள்ளொளி ஆனது முப்பட்டங்கம் வழியாக செல்லும்போது அது ஏழு வண்ணங்களாக பிரிகி அடைகிறது அதுவும் சரி எழுவதாவது கொஷின் பொறுத்துக நேர்கோட்டு பண்பு ஊசி துளை காமிரா சமத ஆடி பெரிஸ்கோப் மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள் நிலா ஒளிரா பொருள் அகன்ற ஒளி மூலம் புறநிழல் ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பு சூரியன் முதன்மை ஒளி மூலம் ஏழு வண்ணங்கள் நிறப்பட்டை ஸோ டோட்டலாக எழுவது கொஷின் பார்த்துருக்கோம் இதில் ஆன்சர் கீழே சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா பதினெட்டாவது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் டி அடிச்சுட்டு சீன்னு மாற்றிக்கோங்க பதினெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாவது கொஷின் வந்து ஏ இருக்கும் அதை அடிச்சுட்டு வந்து இ அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ இது ரெண்டு தான் இந்த சேஞ்சஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ